வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆனால் யார் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுகன்ற ஒரு விவாதம் வந்து உருவாயிருக்கு. அந்த விவாதத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது வந்து ஒரு 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 செட் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச போது அந்த அந்த ஓட்டை எப்படி எடுக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாக இருக்காங்க. ஸோ அந்த ஓட்டு நம்ம வந்து பாஜகவோட இருக்கிறதுனால நமக்கு அந்த ஓட்டு கிடைக்கல, நம்ம தனியாக வந்துட்டோம், அதனால் அந்த ஓட்டை நம்ம குறிவைக்கலாம் அப்படின்றது எடப்பாடியோட எண்ணமாக இருக்குது. பட் அதனால் அதுக்கு முன்னாடி அந்த சிறுபான்மையோருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சிஏ ஆதரிச்சிங்க, என்ஆர்சியை ஆதரிச்சிங்க, தீர்மானம் வந்தபோது சட்டசபையில் கண்டிச்சு நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, ஓடிட்டீங்க வெளியில். அதே மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் நீங்கள் ஆட்சியில் இருந்தபோது இந்த கோயம்புத்தூர் குண்டு சிறைவாசிகள் உள்ளே இருக்காங்க, அதை பற்றி ரிலீஸ்க்கு ஒரு நடவடிக்கை கூட நீங்கள் எடுக்கலை. இப்போ வந்து அதுக்கெல்லாம் கண்ணீர் விடுறீங்க. ஏதோ நீங்கள் வெளியில் வந்ததுனால திமுக பயப்படுது இஸ்லாமியர்களை பார்த்து அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் என்னங்க இருக்குது? இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ளுஒதுக்கீடு கொடுத்தே திமுக தான். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இருக்குது. இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்கள் அல்லது சிறுபான்மையோர் மோடிக்கு எதிராக யாரை பார்க்குறாங்கன்னா காங்கிரஸ் தான் பார்க்குறாங்க. காங்கிரஸோட யார் இருக்காங்க? திமுக இருக்காங்க. அந்த கூட்டணியாக அவங்க நம்புவாங்க. உங்கள் கூட்டணி நீங்கள் வெளியில் வந்துட்டு நீங்கள் இன்னும் பாஜகவை பார்த்து பம்மறீங்க. நீங்கள் இன்னும் பேரே சொல்ல மாட்டேறீங்க, பாஜகன்ற பேரே உச்சரிக்க மாட்டேறீங்க, மோடின்ற பேரே உச்சரிக்க மாட்டேறீங்க. ரெண்டாவது வந்து வெறும் சிறுபான்மையோர் ஓட்டு போட்டால் மட்டுமே ஒரு கட்சியை வெற்றி பெற்ற முடியாது. சிறுபான்மையோரை தாண்டி தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான ஓட்டு ஒன்று இருக்குது, ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. அந்த ஓட் பேங்கை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா சிறுபான்மையோர் ஓட்டுன்னா சார் 6.5 கோடி வாக்காளர் தமிழ்நாட்டில் இருக்காங்க சார். அதில் 10-12% வச்சுக்கோங்க, ஒரு 75 லட்சமே வச்சுக்கோங்க சிறுபான்மையோர். அதில் ஒரு 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டான்னா, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 39 தொகுதியில் 50 லட்சம் பேர் ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு தொகுதியில் 1 லட்சம் பேர் மேக்ஸிமம் ஓட்டு போடுவான், அதில் ஒரு 70,000 பேர் திமுக ஓட்டு போடுவான். அவ்வளோதான் விஷயம், மேக்ஸிமம் அதுதான் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்பொழுது அதை வச்சு அவங்க வின் பண்ண முடியுமா? அதனால் வின் பண்ண முடியாது. பட் எதனால் அந்த ஸ்டாட்டஸ் அவங்க பின்பற்ற வின் பண்ண முடியாதுன்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. பட் இந்த வியூகத்தை எதனால் அவங்க பின்பற்றாங்க? இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒட்டு மொத்தமாக ஒரு 12% ஓட்டம் அப்படியே போயிடுது, நம்ம இதன் மூலமாக ஒரு திமுகவுக்கு போகிற ஓட்டை குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சி, 2019 53% வாங்கினாங்க திமுக கூட்டணி, 2021 45% வாங்கினாங்க. நீங்கள் வந்து 2019 26% தான் வாங்கினீங்க. அப்புறம் நீங்கள் அந்த 39% தான் நீங்கள் 21 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு 6% கடைசியாக இருந்த எலெக்ஷனில் டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த 6% ஓட்டு என்ன நினைக்கிறாங்க, அந்த 12% ஓட்டு சிறுபான்மையூரில் ஒரு 6% நம்ம நகர்த்திட்டால் நம்ம ஒரு சமமான போட்டி கொடுக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் அது வந்து நடக்காது. ஏன்னா உங்களுடைய நீங்கள் அந்த ஓட்டு ஏன் உங்களுக்கு 21 விழுந்ததுன்னா, அந்த ரெட்டைலை தொண்டர்கள் வந்து அசம்பிளி எலெக்ஷனாக இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அதிமுகவை கைவிடக்கூடாதுன்னு போட்டாங்க. அப்போ நீங்கள் ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றா இருந்தீங்க, பாஜக கூட்டணி எல்லாம் ஒன்றா இருந்தது போட்டாங்க. ஆனால் இப்போது டிடிவி திடீர் ஏற்கனவே தனியாக இருக்கார், போபிஎஸ் தனியாக போயிட்டார். இப்போ ரெண்டாவது, உங்கள் பின்னாடி உங்களுக்கு மக்களோட ஆதரவும் தொண்டரோட ஆதரவும் இருக்கான்னு தெரியாது. சவுத்தில் வந்து டிடிவிலாம் தனியாக நின்றாருனா கிட்டத்தட்ட ஒரு 7 தொகுதியில் வந்து ஒரு 4 லட்சம் ஓட்டு போனதே அவர் வாங்கியிருக்கார். 7 தொகுதிகளில் அதான் ராமநாதபுரம், சிவகங்கை, இந்த திருநெல்வேலி, தென்காசி, தேனி, மதுரை, இந்த மாதிரி ஒரு 7 தொகுதிகளில் 4 லட்சம் ஓட்டு டிடிவி வாங்கியிருக்கார். இந்தாட்டி ஓபிஎஸ் அங்கே போயிட்டார்னா இன்னும் கொஞ்சம் கூடவே ஓட்டுவாங்க. அவங்க பாஜகவோட சேர்ந்தாங்கன்னா கடுமையான போட்டியை கொடுப்பாங்க. நீங்கள் தனியாக இப்போ நின்றீங்கன்னா உங்களை நம்பி எந்த சிறுபான்மையோரும் ஓட்டு போட மாட்டான், சவுத்தில் வந்து முக்கலத்தூரம் ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் அதிகமான ஓட்டு வாங்குறது உங்களுக்கு ரொம்ப சந்தேகம். நீங்கள் சிறுபான்மையோர் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் திடீர்னு பாஜக விட்டு வெளில வந்ததுனாலே ஓட்டு போடுவாங்கன்னா நிச்சயமாக உங்களை ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இத்தனை நாள் உங்களை வந்து மோடியோட இன்னொரு ஃபாலோவராக தான் நினச்சிட்ருக்காங்க, மோடிக்கு ரொம்ப வேண்டியவர் எடப்பாடி அப்படின்றது அவங்க மனசில் ஆழமாக பயந்து போச்சு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சார், கூட்டணி தர்மத்துக்காக இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை நாங்கள் கடந்த காலத்தை ஆதரித்தோம், அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். இப்போ வந்து நாங்கள் அந்த கூட்டணிலேருந்து வெளியே வந்ததுனால ஸ்டாலின் பயப்படுறாரு, சிறுபான்மை வாக்குகள் இப்போ தான் வந்து அவர் சிறுபான்மை மக்கள் மீதே அவரோட பார்வை போகுது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சார், சாதாரண ஆட்டோ ஓட்டுற ஒரு முஸ்லீம் சொல்கிறாங்க சார், நேற்று சொல்கிறாரு சார் என்கிட்ட, நாங்கள் எப்படி சார் எடப்பாடியை நம்புவோன்றார். அவரோட நான் கேட்டேன், ஒரு ஆர்டினரி முஸ்லீம் என்ன நினைக்கிறான்னு, எடப்பாடி நாங்கள் எப்படி எடப்பாடி நம்புவோம் சார், ஒரு மோடியோட ஆளுன்னு சொல்கிறார் சார் அவர். நான் சொல்கிறது உண்மை. இவ்வளோ விஷயத்துக்கு பிறகும் இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறம் நேற்று ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட நான் கேட்குறேன், என்ன சார் இது மாதிரி எடப்பாடி வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முஸ்லீம்கள்லாம் என்ன நினைப்பாங்க சார், நாங்கள் எப்படி சார் நம்புவோம், அவர் மோடியோட ஆள் சார் அவர் நம்ப முடியாது சார் அப்படின்னு இதே வார்த்தையை சொன்னார் அந்த ஆட்டோ டிரைவர். நான் வந்து
உண்மையை சொல்கிறேன் நான். இதுக்கு இதுக்காக இந்த இன்டர்வியூக்காகலாம் போய் சொல்கிறேன். கடந்த காலத்தில் நாங்கள் வந்து பாஜக கூட்டம் இருந்திருக்கோம், யார் ஜெயலலிதா தலைமையில் இருந்திருக்கோம். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு எதிரான விஷயங்களை பாஜக முன்னெடுக்கும் போது அன்றைக்கு கூட்டத்திலிருந்து வெளியிருந்தவங்க தான் அந்த புரட்சி தலை அம்மா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த மாதிரி அதான் அதே போல் ஸ்டாண்ட் தான் எங்களோட ஸ்டாண்டும். நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பாஜக முன்னெடுக்குதுன்னா உடனேயே நாங்கள் வந்து வெளியேற தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறத அடுத்த பல இடங்களை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். முஸ்லீம்களுக்கு வேணால் வந்து ஜெயலலிதா சில திட்டங்கள்லாம் கொண்டாந்துருக்கலாம், உலமாக்களுக்கு ஓய்வூதியம் அதெல்லாம் கொண்டாந்துருக்கலாம். ஆனால் அந்த அம்மா வந்து அயோத்தியில் வந்து பாபர் மசூதி இடித்தப்போ ஒன்றும் அழுத்தமான குரல்லாம் கொடுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, ஆக்சுவலாக பெரும்பான்மையோர் வந்து அவங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றுற மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்கணும், அவங்களுடைய வந்து மத ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது, அயோத்தியில் வந்து கர சேவையை அனுமதிக்கணும் அவங்க பேசுகிறது, இதெல்லாம் அயோத்தியில் கர சேவையை அனுமதிக்கணும். அந்த கர சேவையை அனுமதிச்சு தான் பாபர் மசூதி இடித்தாங்க. அயோத்தியில் கர சேவையை அனுமதிக்கணும். ரெண்டாவது வந்து அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டலாம் எங்கே கட்ட முடியும், இதெல்லாம் அவங்க பாபர் ராமருக்கு கோவில் கட்டுறதை பற்றி யாருக்கும் ஆட்சேபம் இல்லை. இருக்கிற வசூதியை அடிச்சுட்டு கட்டுறது போது தான் பிரச்சனை வருது, எங்கள் மத நிலையமாக அடி வாங்குது, அதுதானே பிரச்சனை. ஆக்சுவலாக நீங்கள் ராமருக்கு கோவில் கட்டுறது யார் அப்ஜெக்ட் பண்ணாங்க, நீங்கள் மசூதியை அடிச்சுட்டு அங்கே தான் கட்டுவேன்ற போது தான் பிரச்சனை வருது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இதெல்லாம் பேசினவங்க தான் யார் ஜெயலலிதா. அதனால் வந்து இது நான் இன்றைக்கும் டேட் சொல்கிறேன், 24/9/1992 தினமணி பேப்பர் எடுத்து பாருங்கள், நான் சொல்கிறேன் இந்த விஷயம்லாம் இருக்குது. நான் வந்து இது கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன் நான், 24/9/1992 எடுத்து பாருங்கள் அந்த பேப்பர்லாம் இதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து December 6 தான் இடித்தாங்க அது ஆக்சுவலாக வந்து. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா 24/11 ஏன்னா 12 தான் இடித்தாங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த NDC மீட்டிங் நடக்குது. ஸோ அந்த மீட்டிங்கில் தான் ஜெயலலிதா பேசுகிற விஷயம் இது ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஜெயலலிதாவே வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ சாஃப்ட் இந்துத்துவா தான் அவங்க, அதனால் இவங்களும் இந்த எடப்பாடியும் அப்படி இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இவங்க வந்து பாஜகவோட தயவு வேணுன்ட்டு 4.5 வருஷம் அவங்க கூட இருந்தாங்க, இவங்க வந்து அவங்க கூட்டணியில் இருந்தாங்கன்னு ஆதரிக்கல, இவங்க ஆட்சிக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போகிறது, ஏன்னா தினகரன் 18 மணியோட போகிறாரு, ஏன்னா ஓபிஎஸ் எதிர்க்கிறாரு, பல விஷயங்கள் ஓடிட்டுருக்குல்ல, இவங்க ஊழல் பண்ணுறாங்க, குட்கா கேஸ் வருது, என்ன ஆர்கே நகரில் எவ்வளோ செலவிச்சாங்க பணம், இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே இதெல்லாம் தங்களை காப்பாற்றி கொள்ளணும்னா பாஜகவோட இருக்கணும், ஆட்சியும் கணியும் அதுக்காக பாஜகவோட இருந்தாங்க. ஆட்சி முடிஞ்ச பிறகு ஓபிஎஸோட தகராறு போல நடந்தபோது ஒற்றை தலைமை நமக்கு வரணும், பாஜகவை பயசிக்கூடாதுன்னு அப்போ எடப்பாடி கூட இருந்தார். இப்போ எல்லாம் முடிஞ்சு போன பிறகு அவருக்கு வந்து இப்போ சிறுபான்மையோர் ஞாபகம் வந்துட்டாங்க திடீர்னு, அதனால் பிரிஞ்சு விட்டார். அண்ணாமலை பேரை சொல்லி பிரிஞ்சு வந்தாரா, சிறுபான்மையோர் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பிரிஞ்சு வந்தாரா, இல்லை தொண்டர்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி பிரிஞ்சு வந்தாரா, இல்லை டிடிவி ஓபிஎஸ் வந்து சேர்க்கல நாங்கள் பாஜக கூட்டணியில் அதனாலே பிரிஞ்சு வந்தாரா, இல்லை 2026 வந்து என்ன சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுன்னு சொன்னேன் அவங்க கேட்கல அதனால பிரிஞ்சு வந்தாரா, எதுக்காக பிரிஞ்சு வந்தார், உண்மையிலேயே வந்து அண்ணாமலை சொன்னதுக்காக தான் பிரிஞ்சு வந்தாரா, இன்னும் அவர் உண்மையான ரீசனே தெரியல சார். அப்புறம் அவர் சிறுபான்மையோரை வச்சு ஏமாத்துறதுல என்ன அர்த்தம் இருக்கு, இதனால் வந்து இந்த சிறுபான்மை விஷயத்தை வந்து ரொம்ப கையில் எடுத்திருக்காரு, ரொம்ப தீவிரமாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்க வேண்டியது. ஒன்றும் இல்லை, இருக்கிற இந்த சிறுபான்மையோட குழப்பத்துக்காக எடுத்திருக்காரு. இன்னும் தேர்தல் இன்னும் 6 இருக்குது, இப்போ நவம்பர் 1 வரப்போகுது, நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரையும் இந்த சிறுபான்மையோட குழப்பலாம். எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் பாருங்கள் எடப்பாடி என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கிறாருன்னு. அவர் தனியாக போயிட்டார்னா அவரோட விஷயம் வேறு, தனியாக போனார்னா அவருக்கே ஆபத்து, ஏன்னா அவர் இப்போ தான் வந்து ஒரு ஒற்றைத்தலைவராக வந்திருக்காரு. தனியாக போனார்னா வந்து அவர் 3வது அணியாக இருக்கிற வச்சுக்கோங்க, சீமான் ஒரு அணியாக இருப்பார், பாஜக ஒரு அணியாக இருக்கும், திமுக ஒரு அணியாக இருக்கும், திமுக அணியும் பாஜக அணியும் மோடி வேணுமா வேண்டாமான்ற ஒரு விஷயத்தில் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷனுடைய முக்கியமான பாயிண்ட்டு அதுதான், சீமான் மோடி எதிர்க்கிறவர் எதிர்த்துல இருப்பார், மோடி வேண்டாம்னு சொல்கிற குரூப்பில் இருப்பார். அதிமுகவுக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்குது, எதை என்ன சொல்லி ஓட்டு கேட்பாங்க, இந்த ஸ்டாலின் ஆட்சியை சொல்லி ஓட்டு கேட்குற எலெக்ஷனாக அது கிடையாது கண்டிப்பாக. அப்போ நீங்கள் 3வது இடத்துக்கோ 4வது இடத்துக்கோ போவீங்க நீங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இப்போ தேசிய அரசியலில் பிஆர்எஸ் வந்து ஒரு 3வது அணியில் இருக்காங்க, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு 3வது அணியில் இருக்காங்க, பிஜு ஜனதாதளம் அதுவும் 3வது அணியில் இருக்குது, மாயாவதி 3வது அணி உருவாக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த அலைன்ஸில் வந்து இபிஎஸ் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதை பற்றி. இல்லை இல்லை, இப்போ அவங்களாம் வந்து ஏற்கனவே வந்து பாஜகவை வந்து ஆதரிக்கிற நிலைமையில தான் இருந்தாங்க, நீங்கள் ஆதரிச்சுட்டு வெளியில் வந்த நிலைமை இருக்கீங்க. ஓகே, அவங்க ஏற்கனவே ஆதரிக்கிற நிலைமையில தான் இருக்காங்க, அவங்க எந்த ஸ்டாண்டும் மாற்றலாம். பிஆர்எஸ் பிஆர்எஸ் மட்டும்தான், பிஆர்எஸ் மட்டும்தான் ஒரே விஷயம், ஜெகன்மோகனும் பிஜு ஜனதாதளம் பாஜக மோடி ஆதரவு நிலையில் தான் இதுவரையும் இருக்காங்க. அவங்க ஆனால் வந்து மோடிக்கு ஒரு பிரச்சனை வந்து 2024 அவருக்கு வரமாட்டாது, இல்லை வரத்துக்கான வாய்ப்பு இல்லை, இல்லை நம்ம ஆதரவு கொடுத்தா தான் வருவாருன்னா இந்தியா கூட்டணியாக மோடியான்ற போது அவங்க ரெண்டு பேரும் இந்தியா கூட்டணி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா மோடி வந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ வேறு வழி இல்லாத மோடியை வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா அவன் இடி இடின்னு அனுப்பிச்சி விட்டாங்கன்னு பிரச்சனை இல்லை, அதனால் பேசாமல் ஏற்கனவே ஜெகன்மோகன் மேலே 17 இருக்குது, அதனால் அவர் பேசாமல் இருக்கார். அவங்களாம் ஏற்கனவே ஆதரிக்கிற லெவலில் தான் இருக்காங்க, இவர் வந்து எது இவர் ஆதரிக்கிற லெவல்லேருந்து எதிர்க்கிற லெவலுக்கு வந்திருக்கார். எதிர்க்கிற லெவலுக்கு வந்தவர் நீங்கள் திடீர்னு நடுநிலைன்னு சொல்ல முடியாது,
நீங்கள் மோடி எதிர்த்து தானே வந்தீங்க, நீங்கள் நான் வந்து மோடி எனக்கு மோடி எதிரி கிடையாதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா உங்களால் வெளியில்? மோடி விட்டு வெளியே சொல்லலை. ஆனால் கட்சியினுடைய இரண்டாம் மட்ட தலைவர் மூன்றாம் மட்ட தலைவர் பல இடங்களில் பேசுகிறாங்களே. எடப்பாடி தாங்க பேசணும், தலைவர் அவர் தானே. 9 வருஷம் ஆட்சியை விமர்சிப்பீங்களா? மோடியோட 9.5 வருஷம் ஆட்சியை நீங்கள் விமர்சிப்பீங்களா? மோடி எடுத்த நடவடிக்கைகள்லாம் ஆதரிச்சிங்கள்ல, அண்ணா பேரில் கட்சி வச்சுருக்கீங்கல்ல. அண்ணா வந்து மாநில சுயாட்சிக்கு பாடுபட்டவர், மாநிலத்துக்கு அதிகாரங்கள் வேணும்னு சொன்னவர், டெல்லி கவர்மெண்ட்டோட அதிகாரங்களை பறிச்சு போது நீங்கள் வேடிக்கை பார்த்து ஓட்டு போட்டவர் தானே நீங்கள், எடப்பாடி ஓட்டு போட்டவர் தானே. அப்போ நீங்கள் அண்ணா பேரில் கட்சி வச்சுருக்கிறதுல என்னங்க அர்த்தம் இருக்குது? வேளாண் சட்டத்தை ஊரே வந்து விமர்சனம் பண்ணாங்க, நீங்கள் வேளாண் சட்டத்தை ஆழாவும் தூக்கி கொண்டாடினீங்க, கடைசியில் அதே பாஜக வேளாண் சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு தானே பஞ்சாப் தேர்தலில் சந்தித்தாங்க. அதாவது 370 அதுவும் முஸ்லீம்களுக்கு எதிரானது அங்கே காஷ்மீரில் பண்ணது. அப்புறம் சிஏஏ, அப்புறம் முத்தலாக்கை கேட்டால் வந்து பாஜக சொல்லுவாங்க முஸ்லீம் பெண்கள்லாம் ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்கன்றாங்க. முத்தலாக்கை வந்து தவறாக பயன்படுத்தியிருந்தாங்க அந்த கம்யூனிட்டியில், அது முறையாக பயன்படுத்தணும்னு ஒரு இது இருக்குது, அது முறையாக பயன்படுத்தலைன்றது தான் முஸ்லீம் பெண்களோட இதாக இருக்குது. நீங்கள் அதுக்கு முத்தலாக் சட்டத்தை கொண்டது வந்து அவங்க எதிர்பார்க்கல. அவங்க விஷயம் என்னென்னா மதத்திலேயே சொல்லியிருக்காங்க அதை எப்படி பயன்படுத்தணும்ன்ட்டு. அதை பயன்படுத்தாத சில தனிப்பட்ட சில நபர்கள் வந்து தவறாக பயன்படுத்தினால அதை பற்றின ஒரு விமர்சனம் இருந்ததே தவிர அதுக்காக நீங்கள் ஒரு சட்டம் கொண்டது வந்து முஸ்லீம்களை ஆதரிக்கலை ஆக்சுவலாக. அதுதான் அவங்களுடைய சட்டத்துக்குள்ளே நீங்கள் தலையிடுறீங்கள, அவங்களுடைய தனி சட்டத்துக்குள்ளே நீங்கள் தலையிடுறீங்கள, அதை அவங்க விரும்பலை சார். அவங்க ஆக்சுவலாக அவங்க எங்கள் மதத்துக்குள்ளே சில எப்படி நடந்துக்கணும்னு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்து மதத்தில் கூட பல விஷயங்கள் இருக்குது, பல பேர் அதுபடி நடந்துக்கிறாங்களா? பிராமணர்கள் பிராமணர்களாகவே இருக்காங்களா? உண்மையான பிராமணர் எப்படி இருக்கணும்னு இருக்கல அது மாதிரி இருக்காங்களா? அது மாதிரி இல்லை. அது இப்போ முஸ்லீம்களுக்கு உண்மையான முஸ்லீம் எப்படி இருக்கணும், எப்படி கடைப்பிடிக்கணும்னு பல விஷயம் இருக்குது. அது கடைப்பிடிக்கலைன்ற போது அந்த மதத்துக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது. நீங்கள் அதனால் நீங்கள் அது உள்ள தலையிட்டதை வந்து அவங்க முஸ்லீம்கள் விரும்புகிறாங்க கிடையாது. இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் வந்து அவங்க விரும்பாதே நீங்கள் தலையிட்டு அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி நம்ப முடியும்? சரி, அப்படியே 370 கொண்டு வந்து நாங்கள் காஷ்மீரிலேயே வளர்ச்சியை காமிச்சிட்டோம் அப்படின்னு நீங்களே. அப்போ லடாக்கில் ஏன் கார்கில் தோத்தீங்க? இப்போது 2 சீட்டையும் வாங்கினீங்க. ஒரு சின்ன ஒரு தேர்தலை வச்சு, ஒரு சின்ன பகுதியில் நடந்த தேர்தலை வச்சு நீங்கள் மொத்தத்துக்கும் ஒரு ஒரு பொது பார்வையை மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிறது சார். அங்கே என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? நேஷனல் கான்ஃபரன்ஸ் என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க? மக்கள் வந்து பிஜேபி ஓட்டு போடாதீங்க, நம்மளோட 370 நம்மளுடைய சிறப்பு உரிமையை பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. மக்கள் அதுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டீங்க? சிறப்பு உரிமையை பறிச்சதுனால நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், இவ்வளோ செலவிச்சிருக்கோம், அவ்வளோ செலவிச்சிருக்கோம், நீங்கள் உங்களுக்கு யாரும் ஓட்டே போடலையே. அதனால தான் ஒட்டு வந்த மக்களும் எதிர்க்கிறாங்க, அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. பாயிண்ட்டாக தான், அதாவது நீங்கள் வந்து கொள்கிற சட்டங்கள்லாம் மக்களுக்கு எதிராக இருக்குன்றதான் பாயிண்ட்டு. அந்த சட்டங்கள்லாம் இவர் ஆதரிச்சிருக்கார், யார்? எடப்பாடி ஆதரிச்சிருக்கார். அதனால தான் இப்போ வந்து நாங்கள் கூட்டணி தர்மத்தை, நீ கூட்டணி தர்மத்தில் இருந்தபோது ஆதரிக்க கூட செஞ்சுருக்கலாம், ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சிஏஏனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, அதெல்லாம் ஏன் பேசுகிறீங்க? அதெல்லாம் நீங்கள் பேசிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் திடீர்னு இவர் எடுத்திருக்கிற இந்த அவதாரம் இருக்குல்ல, சிறுபான்மையோருக்கு ஆதரவான ஒரு அவதாரம், இந்த அவதாரம் வந்து ஒரு போலி அவதாரம் என்பதை இஸ்லாமிய மக்கள் நல்லாவே உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் இவருக்கு எதிர்பார்க்குற ஆதரவு கிடைக்காது. இவர் தனியாக போவேன்ற உண்மையிலேயே தனியாக தான் போனார்னா கூட எலெக்ஷனில் கூட இவர் சில இடங்களில் 3வது 4வது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக வந்து அதிமுகவில் வந்தது கூட அடிபட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவருக்கு உண்மையான ரீசன் இது வரையும் தெரியல சார். இவர் வெளியில் வந்ததுக்கான உண்மையான ரீசன் தெரியல. ஒருவேளை வந்து தேர்தல் நெருக்கத்தில் மீண்டும் பாஜக வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதிகமான சீட்டு கொடுக்காத இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு, அதுவும் ஒரு பார்க்குப்பார். அப்போ வந்தாங்கன்னா அவங்களே வந்தாங்கன்னா, இல்லை நான் உங்களுக்கு 9 சீட் கொடுக்க முடியாதுங்க, 5 சீட் தான் கொடுப்பேன், 6 சீட். அப்போ உடனே எடப்பாடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எடப்பாடி எவ்வளோ ராஜதந்திரி பார்த்தீங்களா, பாஜக 9 சொல்லியிருந்தாங்க, 5லேயே அழைக்கிட்டார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருக்காரா அப்படின்ற எண்ணமும் இருக்குது. அதனால் இவர் உண்மையான காரணம் தெரியாதனால, இவர் வெளிவந்ததுக்கு உண்மையான காரணம் இன்னும் வெளிப்படையாக தெரியாதனால இவர் திருப்பி போய் பாஜகவில் கூட்டணியில் சேருவாரா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்குது. பல்வேறு கேள்விகள் ரொம்ப ஆழமாகவும் இருக்கும், உங்களோட கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. இந்த நேரத்தில் நன்றி.